ஆண்டவரே இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய ஆவணத்தை நன்றி வாழ்த்துக்கள். இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நிறுத்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம மறக்க போகிற மாதத்தின் முதல் நாள் காலவேளையில் திருச்சபையில் 5:30 ஆறரை மணி வரைக்கும் ஒன் அவர் ப்ரேயர் நடைபெறும். அங் கர்த்தர் இந்த மாதத்துக்கு என்ன வார்த்தையினாலும் நம்மளோட பேசுவார் என்று சொல்லி தெய்வ சமூகத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த யூடியூப் வழியாக இந்த செய்தியை பார்க்குற உங்களுடைய யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் இருதயத்திலிருந்து அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். எனக்கு செய்தி சர்ச்சில் பேசினாலும் கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாள் செய்தியும் சிந்தனையும் இந்த தலைப்பில் நாம் பார்க்கும்போது ஆதியாகம புஸ்தகம் 32:10 அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 32:10 அதனுடைய 10 வாசிக்கலாம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பார்த்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானே என்று சொல்லி இந்த பகுதியில் யாக்கோபு தன் வாழ்க்கையில செய்த காரியத்தின் கர்த்தரே அவன் கர்த்தரிடத்தில் பேசுகிற பகுதியை தான் நம்ம பார்க்கிறோம். இந்த யாக்கோபு ஆபிரகாமினுடைய மகனாகி ஈசாக்கினுடைய 2வது மகனாய் நாம் வேதத்தில் பார்க்க முடியும். இந்த யாக்கோபை குறித்து வேதத்தில் பல இடங்களில் பார்க்கலாம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், உதிரத்தில் அவர்கள் தாயின் வயிற்றுக்குள்ளேயே கர்த்தர் இவருடைய பிறப்பை குறித்து அறிவித்தார். இவன் எப்படி வளர்வான் என்பதை குறித்து அறிவித்தார். இவன் என்ன செய்வான், இவனுடைய ஜனக்கூட்டம் எப்படி இருக்கும், இவனுடைய இந்த பிறப்பும் இந்த யாக்கோபும் இந்த உலகத்தில் பிறக்கும் போது எப்படி பிறப்பான், அவன் பிறந்ததற்கு பின்பாடு அவனுக்குள்ளிருந்து தோன்றப்படுகிறவன் யார் என்பதைக்கெல்லாம் தெள்ள தெளிவாக கர்த்தர் முன்னறிவித்திருக்கிறான். இதை கேட்கிற தேவர்களே, இந்த நாளில் அந்த யாக்கோபுடைய அவருடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் நேர காரியங்கள் வருஷங்களெல்லாம் பேசக்கூடிய செய்தி இந்த யாக்கோபின் வாழ்க்கையில் இருக்கிறது. அவையெல்லாம் பேசுவதற்கான நேரம் இல்லை, குறுகிய நேரத்தில் சின்ன டைமில் ஒரு ஷார்ட் மெசேஜ் இன்றைக்கு உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். ஒரு 5 குறிப்பு மட்டும் யாக்கோபின் இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு 5 குறிப்புகளை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். அழகா அவன் சொல்ல பாருங்க, அடியாருக்கு தேவர் காண்பித்த, அடியாருக்கு எனக்கு நீங்க காண்பித்த எல்லா தயவும், எனக்கு தயவு என்னை என் வாழ்க்கையில எனக்கு நீங்க காண்பிச்சீங்கள தயவு, அதுதான் என் வாழ்க்கையில என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காண்டவர. இந்த இடத்துல நான் நிற்கிறேன், நீர் எனக்கு காண்பித்த அந்த தயவு கேட்கிற கேள்வி என்ன அதை சொல்ல பாருங்க. அடியேனுக்கு தேவரையும் காண்பித்த தயவுக்கு எல்லா தயவுக்கும் அந்த தயவு நான் இங்கே நிற்கிறவங்க, நான் நிர்மூலமாகாமல் இங்கே நிற்பது கர்த்தருடைய என்னது கிருபை அல்லது தயவு. அல்லேலூயா. அந்த தயவுனால இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா கர்த்தர் தான் என்னென்ன செஞ்சிருக்கிறாரு, நிறுத்திருக்கிறாரு. இந்த யாக்கோவின் வாழ்க்கை குறித்து நம்ம பார்த்தோம் என்றால் இந்த யாக்கோவு ஈசாவுடைய 2வது மகன். ஈசாக்குல கர்த்தர் ஈசாக்கை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்த சந்ததியாக கொடுத்தார். இந்த வாக்குத்தத்த சந்ததியாக கொடுத்த இந்த ஈசாக்கையும் உதரத்தில் அவனுடைய மனைவியின் உதரத்தில் ஆண்டவர் இரு பிள்ளைகளை கொடுத்தார். உன் வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்களா, முதலாவது இரட்டை குழந்தைகள் பெற்றெடுத்தது இந்த ரெண்டு காலத்தை நம்ம பார்க்க முடியும். முதன் முதலாக விதத்தில் இரட்டை பிள்ளைகளை பெற்றது ரெபெக்கா தான். அவங்க இந்த பிள்ளைங்க உருவான நாள் முதல் அவங்க நல்லா ஜெபிக்கிற ஒரு தாய், அவங்க நல்லா ஜெபிக்கிற ஒரு தாய். அவர்களை குறித்து நம்ம வேதத்தில் பார்ப்போம், அவங்க நல்லா ஜெபிக்கிற தாய், எல்லாவற்றுக்கும் மேலாய் யாக்கோவ் மேல அதிகமான அன்பு வைத்த ஒரு தாய், இளைய மகனாக யாக்கோவ் மேல. ஏனென்றால் இந்த
ஏசா வந்து ரொம்ப சுறுசுறுப்பானவர். அவர் வந்து எந்த சூழ்நிலையில சுறுசுறுப்பானவர். இந்த யாக்கோப் அப்படி அல்ல. அவர் தன் வீட்டிலேயே தாயே சுற்றி வாழ்ந்தவர். தாயை தான் சுற்றி சுற்றி வந்து வாழ்ந்தவர். இவங்க வயிற்றுக்குள்ள உருவாகும் நாட்களில் ரெண்டு பேரும் மோதி கொண்டார்கள் என்று வேதம் சொல்லும். இந்த செய்தி இந்த அம்மா பக்கத்தில் எல்லாமே கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் டெலிவரி ஆகும் அந்த காலத்தில் நீங்கள் கன்சியூவாக இருக்கீங்களே, உங்கள் வயிற்றில் இப்படி பிரச்சனை இருக்கா, உங்கள் வயிற்றில் இப்படி பிரச்சனை இருக்கா. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு குழந்தை தான் பற்றிவார்கள், அவர்கள் மோத மாட்டாங்க. குழந்தை சின்ன சின்ன அசை வரும்போது அங்கே சின்ன போது எத்தனை சின்ன சின்ன ட்ரபிள் காட்டும். ஆனால் இவங்க உள்ள சண்டை போட்டாங்களாம். ஆமாம், இவங்க வயிற்றுக்குள்ளேயே என்ன செஞ்சாங்களா, தாயின் வயிற்றுக்குள்ளேயே அவர்கள் மோதிக்கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ இந்த அம்மா போய் கத்த கத்த போய் கேட்குறாங்க. இந்த சமூகத்தெல்லாம் பேசுறதுக்கு நேரம் அதிகமாகும், இருந்தாலும் ஒரு முகத்தில் இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த தாய் செபிக்கிற தாயாக இருக்கிறாங்க. பிரச்சனை உடனே பல இடங்களில் போய் விசாரிச்சாங்க, எங்கேயுமே அவங்களுக்கு என்ன கிடைக்கிற பதில் கிடைக்கிற. உடனே யாருக்கிட்ட போனாங்க, சகலத்தையும் உடையவர், அண்ட சராசரத்தை உருவாக்கினவர், இந்த உலகத்தை உண்டாக்கினவர், ஆண்டவராகிய தேவனிடத்தில் போய் அவங்க சோகம் பண்ணுறாங்க. கேட்காங்க, இந்த பகுதியெல்லாம் வேதத்தில் இருக்கு, நீங்கள் வீட்டில் பார்த்து கொடுங்க. சரியா, நான் எடுத்து பேசுகிறேன். அவங்க செபிக்கிற ஒரு நல்ல தாயாக இருந்தால் ஜெபிக்கிற தாய்மார்களுடைய பிள்ளைகள் கட்டாயம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவன் யாக்கோபு, யாக்கோபு என்ற பேருக்கு எத்தனை என்றுதான் சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா 28:35-36 வசனங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் பாருங்க, அதற்கு அவன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை வெற்றி கொண்டான். ஈசாக்கு சொல்றான், அண்ணன் தம்பி தந்திரமாக வந்து பெற்றுட்டான், தந்திர சாதி. ஆனால் அவன் என்னெல்லாம் செஞ்சானோ அதெல்லாம் வாழ்க்கையில் திரும்பி கதை செஞ்சாங்க. அதுக்கு நான் போகல, அந்த பகுதிக்கு போகல, பிளஸை மட்டும் நான் எடுக்கிறேன். பைனஸ் அங்கே எடுக்கிறது இந்த காலை வேளையில் அந்த தாய் தேவன் எடுத்து விசாரிக்க போகிறாங்க. விசாரிக்க போகும்போது தேவன் சொல்கிற பதம் அங்கே நம்ம பார்க்கும்போது, இளையவர் மூத்தவர் இளையவரை சேவிப்பார், அவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான், அவனுக்குள்ளிருந்தான் கோத்திரங்கள் உருவாக்கப்படும், அவனுக்குள்ளிருந்தான் ஒரு பெரிய ஜாதியை நான் பூமியில் கொண்டு வருவேன். அப்படி குறிப்பிடலை, அதை நாம் பார்க்கும்போது அதன் பின்னணி பார்க்கும்போது அதன் பொருள் அதுதான். அவன் இன்னைக்கு கேட்கிற தேவ பிள்ளைய உனக்கு ஜெபிக்கிற ஒரு தாய் கிடைச்சிட்டான், லைஃப் இஸ் சக்சஸ்ஃபுல். அவன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறிவிடும். யாக்கோவின் வாழ்க்கை தாறுமாறான வாழ்க்கை, தந்திரசாலி, ஏமாற்றப்பட்டவன், கைவிடப்பட்டவன், மற்றவர்களால் தாக்கப்பட்டவன். ஆனாலும் அவனை கத்த கைவிட அவன் பாருங்க, அவன் ஏசாயினிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே, சாரி, ஈசாக்கினிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே ஏசாய்க்கு ஒரு கொலை வெறி வந்துடுது. என்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் இவங்க ஏமாற்றி வாங்கிட்டானே என்று சொல்லி கொலை செய்யும்படி அவனுடைய இருதயத்தில் சூழ்நிலை எழுப்பு. என்னை கேட்கிற தேவ பிள்ளைய, பிரச்சனை வரும்போது நீ பதறாத. பாருங்க, அது வரைக்கும் நல்ல லக்ஸரி லைஃப், அழகான ஏதாவது வேதம் சொல்ல ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பூமி தாங்க முடியாது. அவ்வளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அவருடைய சந்ததி தான் யாரு, ஈசாக்கு. அவருடைய வாழ்க்கை அதை விட ஆசீர்வாதம் இல்லையா? நான் வேதம் சொல்லிடுறாங்க, நீ பார்த்தா தெரியும். ஈசாக்கு இடத்துல அந்த ஜன ஒரு கூட்டம் பற்றி சொல்லுவாங்க, உங்களோட யார் இருக்கா, தேவர் உங்களோடு கூட இருக்கா. அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை, வீட்டில் ஆகாரத்துக்கு குறைவில்லை, நல்ல நித்திர, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அந்த சந்தோஷமான வாழ்க்கை. அந்த இடத்துல தான் இந்த பிரச்சனையில் வீசுகிறது, இந்த ப்ராப்ளம் அவருக்கு வருது. சொந்த சகோதரன், வேற யாரும் இல்லை, சொந்த சகோதரன், ஒரு தாயின் உதரத்தில் பிறந்த சொந்த சகோதரன் அவனுக்கு விரோதமாக எழுப்பி அவனை கொலை செய்ய வகைக்கெடுக்கிறான். கொன்று போல அவன் வகைக்கெடுக்கிறான், முயற்சிக்கிறான், இனி அவனை நான் விடமாட்டேன். அதில் அவன் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு, என் தகப்பன் மறித்ததுக்கு பின்னால் தான் சொல்லுவேன். ஏன்னா அவன் அப்பா கண்கள் இருந்தாக்கப்பட்டு மரணத்தை எதிர்பார்த்து இருக்கிறார். ஈசா அந்த சூழ்நிலை தான் அந்த வார்த்தையாக சொல்லான். ஆனால் இதை அறிந்த தன்னுடைய தாய் சொல்ல, அதில் ரெண்டு காரணம் சொல்லுது. ஏசாவோ காணானிய சிறிகளின் ஒரு வீர ஒருத்தர் செஞ்சார், கல் வீடு கட்டினார், காணானிய சிறியை திருமணம் செய்தார்,
அந்த கண்ணோட அந்த தாய்க்கு என்ன செய்யறது? இன்னும் அதிகமான பாவம். நம்ம எல்லாம் கூடாரவாசிகள். நாம எல்லாம் யாரு? கூடாரவாசிகள். கூடாரம் என்பது ஒரு இடத்துல அடிக்கப்படும், திரும்ப அந்த கூடாரம் இன்னொரு இடத்துல பேத்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல அடிக்கும். கல்வீடு கட்டுகிறவர்கள் நாம நம்ம பூமிக்குரியவர்கள் அல்ல, இந்த பூமியில நிரந்தரமாய் வாழ்கிறவர்கள் அல்ல என்பதற்கு அடையாளமாக முதலாவது. இரண்டாவது, அவன் புறங்காதே சிறிய ஒருத்தியை விவாகம் பண்ணினான். இந்த ரெண்டு காரியம், ஒன்று அவன் கொலை செய்ய வேண்டும் என்று தன் சகோதரனை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி தன் இதயத்தில் தீர்மானிக்கிறான். இரண்டாவதாக அவன் செய்கிறான், அவன் இன்னொன்று தனக்கு, அதாவது நான் இந்த பூமியில தான் இருக்க போறேன், பூமிக்கு ஆசமாக தான் எனக்கு வேணும் என்ற நிலையில அவன் கல்வீடு கட்டுகிறவனாய் காணப்பட்டான். மூன்றாவதாக அவன் காணானிய ஸ்ரீ, புறஜாதி, உலகத்திற்குரிய காரியத்திற்கு, உலக மோடிக்கு பின்னால, உலகத்தின் விருப்பத்துக்கு பின்பாக அவன் கடந்து சென்றான் என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது. இந்த சூழ்நிலை அறிந்ததனால இவன் என் மகனை கொண்டு விடுவானோ, நான் அன்பு வைத்திருக்கிற என் மகனை, நான் செபித்து பெற்றுக்கொண்ட என் மகனை இவன் கொண்டு விடுவானோ என்று சொல்லி இந்த தாய் இவன் மேல் ஒரு பட்சமான அன்பை வைத்து அவன் அவனுடைய சகோதரனாகிய அவருடைய லாபான வீட்டுக்கு அனுப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நல்ல வாழ்க்கை தான். அது வரைக்கும் வேத வல்லுநர்கள் சொன்னாங்க, எங்கள் தலைமை பாஸ்டர் அவங்களும் சொன்னாங்க, 70 வயசு, ஏறத்தாழ 70 வயசு இருக்கும். யாக்கோ தன் வீட்டிலிருந்து புறப்படும் போது ஏறத்தாழ 70 வருடம் அந்த வீட்டில் அழகா லட்சரியா சந்தோஷமா வாழ்ந்த மகன் அவன் புறப்படுகிறான். வீட்டை விட்டு வெளியாகப்பட்டதான், இந்த வீட்டிலிருந்து வெளியே போறான். 10 நாள் பயணத்தில் இரவு 10வது நாள் இரவுல வெற்றில இருந்து ஒரு இடத்துல வந்து அவன் தலை சாய்த்து படுத்திருக்கும் போது இரவில் எந்த அழைத்த தேவன் தாயின் கூட்டத்தில் பேசி நம்பிக்கையோடு அனுப்புறத தாயின் கூட்டத்தில் பேசின அதே தேவன் அவனுக்கு முன்பாக வருகிறான். சரி சொப்பனத்தை பார்க்கலாம். சொப்பனை அவன் வெறுமே இல்லை, ஒன்றுமே அதைத்தான் இங்கே யாக்கும் என் வாழ்வில் சூழ்நிலையில் கொஞ்சம் பார்க்கிறோம். இதுவரைக்கும் நீ என்னை கொண்டு வந்தீங்க, அந்த அம்மா வீட்டிலிருந்து இந்த லாவா வீடு வரைக்கும் கடந்த அந்த 20 ஆண்டு திறத்தாலும் 20 ஆண்டு காலம் அவன் கடந்து வந்த பாதை குறித்து பரிசுத்த வேதம் கண்ட தெளிவாக பேசுகிறதை குறித்து நம்ம பார்க்க முடியும். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு ஏமாற்றம், எவ்வளவு நிந்தை, எவ்வளவு கைவிடப்பட்ட நிலை. சம்பளத்தை 10 முறை அவன் சொல்லான், உன் தகப்பன் என்னுடைய சம்பளத்தை 10 முறை ஏமாற்றிட்டான். ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 10 முறை அவன் திருமணத்தில் ஏமாற்றம். அவனுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலே, அவன் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலே என்னது? ஏமாற்றம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய, அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஒன்று, அவனுக்கு நல்ல ஒரு ஜெபிக்கிற தாய் இருந்தாங்க. அந்த தாய் அவங்க மேலே இருந்த அவனுடைய அன்பை தன் மகனுக்குள் காண்பிட்டாங்க. அந்த அன்பு அவனை கொண்டு போன பாதையை தான் நம்ம பார்க்குறோம். எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து இவன் வந்து இவன் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்லக்கூடிய பகுதியை தான் நம்ம இங்கே பார்க்கணும். இப்போ தான் யாரும் சொல்கிறான். இந்த இடத்துல அவங்க 12 பிள்ளைகள் இருக்கு இல்லையா? அந்த 12 பிள்ளைகள், 2 மருமனையாட்டிகள், 2 மனைவிகள், இவங்க திரளான ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், ஏறத்தாலும் 70 பேரோடு என்ன செய்கிறாங்க? திரும்ப அவங்க வருகிறதை குறித்து நம்ம பார்க்கணும். இந்த பகுதி சரியா நான் அந்த ஆழமாக போகலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையை இந்த லாவான், அவன் லாவான் வீட்டிலிருந்து அவன் புறப்பட்டு வருகிற அந்த வழியில் நடந்த சம்பவத்தை தான் நம்ம இங்கே பார்க்க வாசிக்கலாம். மறுபடியும் வசனத்தை, அடியனுக்கு தேவனை காண்பித்த எல்லா தலைவருக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவே பார்த்துருவானுங்க. இதுதான் அவனுக்கு தெரியும். என்கிட்ட பேசுனாங்க ஒரு கணவர், அந்த 10 நாள் பயணத்தில் இரவில் தனியாக யாரும் இல்லை, ஒரு மனிதன் கூட இல்லை, காரில் சூழ்ந்திருக்கு இரவு நேரத்தில், தனியா யாரும் இல்லாத நேரத்தில் மனாந்திரத்தில் படுத்திருக்கும் போது ஒரு சத்தம் அவனை கேட்கிறது. இந்த சத்தத்தை நம்ம வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அந்த சத்தத்துக்கு அவன் என்ன நினைச்சிடான், சொன்னான், இந்த இடத்துல கடவுள் இருக்கிறாரு, நான் போகும் வழியிலெல்லாம் அவர் என்னோடு கூட இருந்தாருன்னா. இந்த 28வது யாருமா 28வது அங்கே ராத்தங்கி அப்பிடத்து கர்த்தர்
ஒன்றை எடுத்து தன் தலையின் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். சொப்பனத்தை பார்த்தான். ஆமென். அவன் தாயின் இடத்துல பேசின அந்த ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்துல சொப்பனத்துல வராரு. சொப்பனத்துல வரும்போது பாருங்க, யாரும் இல்லை. நான் நண்பாய் சொல்லுகிறேன், பிரச்சனையின் மத்தியில் தான் கர்த்தர் வெளிப்படுவார். தனித்தாக்கப்பட்ட சூழ்நிலை தான் கர்த்தர் வெளிப்படுவார். இப்போ எல்லா சுகமாக இருக்கும்போது கர்த்தர் அவங்கள பேச மாட்டார். நீ கர்த்தரை நைட்டு வாழ்ந்தவர்கள் கூட கர்த்தர் அவங்கள பேச மாட்டார். பிரச்சனை மத்தியில், அதாவது பணம் எவ்வளோ இருந்தாலும், பணம் இருக்கலாம் இல்லாதவர்களும், அவரை நம்ம விட பூமியில் ஒருத்தனை இன்றைக்கு வரைக்கும் ஆசீர்வாதத்தில் நம்ம பார்க்க முடியாது. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கர்த்தவங்களுக்கு தருவாங்க. கிறிஸ்துவ சுகாதவா தருவாங்க சொல்லுகிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இந்த வேர்ல்ட் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் என்றால் ஆபிரகாமை தான் வேதத்தில் பார்க்க முடியும். சரியா? உலகத்தில் இப்போ அம்பானி, முகேஷ் அம்பானி, இன்னும் மற்றவன் அவன் பில்கேத்ரி அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. அவங்களெல்லாம் நான் சொல்லலை. அவன் வீட்டில் வேலைக்காரன் 200 பேர் தான், 200 தான். ஆபிரகாமின் வீட்டில் வேலைக்காரர்களே அங்கே 1000 பேருக்கு மேலே இருந்திருப்பாங்க. அவன் யுத்தத்துக்கு பழக்கி வைத்து அவன் வீட்டில் பிறந்த பிள்ளைங்க யுத்தத்துக்கே 315 பேர். நான் அந்த பகுதி இப்போ அவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கையை விட்டு தெரிய வெறும் தெருவில் இல்லை, ஒரு காட்டில் வனாந்திரத்தில் இருட்டில் யாரும் இல்லாத இடத்துல தனித்தாக இருக்கும்போது கர்த்தரின் பிரச்சனையும் பிரச்சனையும் மத்தியில் தான் வருவாங்க. எல்லாராலும் கைவிடப்பட்ட நேரம், எங்கே போகும்னு தெரியாத நேரம், இருள் சூழ்ந்து நிற்கும் நேரம், காரியம் சூழ்ந்து நிற்கும் நேரம், பிரச்சனையின் நடுவில் எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? உன் கலக்கத்தை மத்தியில் உன் குரலுக்கு மறுக்குறல் கொடுக்கும் ஒரு கர்த்தர் இருக்கிறான். பதில் செய்ய அந்த தாயின் தாய் மனைவியில அந்த தாய் தொழுது கொண்ட, அந்த தாயின் தகப்பன தொழுது கொண்ட நல்ல தாய் தகப்பனும் அந்த யாக்கோபு கொடுத்த அந்த அம்மா ஆண்டவர் பெரியவர் என்பதை அவனுக்கு காண்பிச்சிருக்காங்க. இந்த கால வேளையில உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஆண்டவர் யார் என்பதை காண்பித்திருங்க. அவர் எப்படிப்பட்ட வல்லமைகளை காண்பித்திருங்க. அவருக்கு அவங்க வல்லமையை காண்பிச்சிருக்காங்க. என் தேவ பெரியவர். அதனால அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பயம் இல்லை, கவலை இல்லை. வாசிக்கிற வசந்த வாசிக்கும் போது அவன் எழுதுல ஓரிடத்துல வந்து சூரியன் அஸ்தமிச்சுட்டு லைஃப் ஃபுல்லா டார்க்னஸ் ஆச்சு. இருட்டான வாழ்க்கை, இருண்ட வாழ்க்கை, இருண்டு போன வாழ்க்கை, உதயம் இல்லை. வாழ்க்கையில இதுவரை இருக்கிற சூரியன் எல்லாம் அஸ்தமிச்சுட்டு எங்கெல்லாம் நன்மை இருக்கிறதோ நன்மை வாசல்கள் அடைக்கப்பட்டது. எல்லாம் தேசித்த தாயால் கைவிடப்பட்டான், தகப்பனால் கைவிடப்பட்டான். ஈசாக்கு யாக்கோவை நேசித்ததா வேதத்தில் இல்ல. ஈசாக்கு யாக்கோவின் மேல அனுபவித்ததா வேதம் காட்டல. இந்த கேட்கிற தேவ பிள்ளையே, இருண்ட வாழ்க்கை, இருளு. பாருங்க சூரியன் அவன் வாழ்க்கையில் என்னாச்சு? சூரியன் அஸ்தமித்தது. அங்கே ராத்திரங்க வேண்டியதாச்சு. அந்த இடத்துல என்ன யாரும் இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களை தான் உங்களுக்கு கர்த்தர் வெளிப்பட போகிறார். ஆமே. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வெளிப்பட போகிறாருமா? அப்பா அம்மா அவரை கைவிடப்பட்டிருக்கலாம், உறவுகளால் கைவிடப்பட்டிருக்கலாம். ஒரு சூரியன், ஒரு நன்மை, ஒரு இரு வெளிச்சம் மாறி இருளாக்கப்பட்டிருக்கலாம். யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். அசிங்க ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். கர்த்தருடைய கூப்பிட்டு அழைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் ஒண்ணுமே இல்லை, ஃபுல் டார்க்னஸ். என்ன செய்ய? விசுவாசத்துல பொறுத்துட்டேன், வாழ்க்கையை விசுவாசத்தோட ஆரம்பிச்சுட்டேன். இப்ப நடு காட்டுக்குள்ள இருக்கேன். நம்பினவர்கள் கைவிட்டுட்டாங்க. சூரியன் ஒளி, சூரியனும் என்னாயிற்று, அஸ்தமானம் ஆயிற்று. இருள் சூழ்ந்த நிலை, காரிருள் சூழ்ந்த நிலை, ஒண்ணுமே இல்லை. அந்த சூழ்நிலை தான் யாக்கோபுடைய தேவன் தரிசனத்துல பேசுகிறார். அதை கொடுத்துட்டு பாருங்க, எல்லாத்தையும் பேசணும்னா வருஷம் ஆகும். சரியா?
அவன் செய்த பண்ண அந்த ஒரே வார்த்தை என்ன சொல்லப்படுதுன்னா அவன் ஏறி இறங்குதை பார்க்கிறான், உன் சந்ததியை பூமி சூளை போலாக்கும், நீ மேற்கும் வழியில்தான் ஆசைதா இதுக்கான நேரம் இல்லை கடுத்த பாருங்க. ஆனால் சொல்றாரு, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். கர்த்தர் கைவிட மாட்டார், அழைத்தவர் கைவிட மாட்டார். நீங்க எல்லாரும் கைவிட்டாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம், கர்த்தர் கைவிட மாட்டாங்க. இதை சாதாரணமாக இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசித்து ஜெபம் பண்ணிடலாம். 32 32 அதையே உள்ளே அவன் வாழ்க்கை சூரிய வஸ்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் இன்னொரு நன்றி கூறினதுனால 32 அவருடைய 27 வாசிக்கிறான். 27-28 அவன் பார்க்கலாம். இதை நம்ம பார்க்க முடியும். வாசிங்க. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். உன் பேர் ஆண்டவருக்கு தெரியாதா? என் பேர் சாமியம் கத்துக்கு தெரியாதா? என் பேர் உங்க பேர் ஆண்டுக்கு தெரியாதா? ஏன் கேட்கிறாரு? ஒரு மனம் திரும்புற இதயம், ஒரு கன்ஃபியூஸ் பண்ணணும். நீ அறிக்கை செய்யணும், ஆண்டவரே என் பேர் யாக்கோபு. யாக்கோபு என்ற பேருக்கு என்ன? தந்திரசாலி, ஏமாற்றுக்காரர். எத்தனை பலர் பல வழிகள் சொல்லுவாங்க. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில கத்தர் உங்களோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறார். முதலாவது அவருக்கு ஒரு நன்றி அறிதல் உள்ள ஒரு நல்ல இதயம் இருந்தது. அதை குறித்து நாம் இந்த இடமெல்லாம் கடந்து வந்தது. அன்றுவரை நான் வந்து இந்த 28 புறப்பட்டு அன்றுவரை இப்போ நான் 32 வர அளிக்கும் என் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை நம்ம இருக்கு. நீங்கள் வீட்டில் படிச்சு கொடுங்க சரியா? நான் அங்கே போக நேரம் இல்லை. கத்தரவு குடும்பமாக வாசிக்கிறார்கள். அப்பொழுது யாக்கோபு உன்னுடைய நாமத்தை வாசிக்கா 22 அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் அவன் கர்த்தரை நீ சந்திச்சிட்டா உன் பேர் மாறிடும். போன வாரத்தில் நான் வெள்ளிக்கிழமை சர்ச்சில் பேசும்போது அதை தான் சொன்னேன். கெதர்மே நாட்டில் ஒரு ஒரு பிசாசு பிடிச்சிருந்தவன் அவங்ககிட்ட ஆண்டவர் கேட்க அவன் பேர் என்னன்னு. இயேசு கிறிஸ்துவனை முகாமுகமாய் பட்சமாய் பார்த்து கேட்கலாம் சொல்லலாம். அவன் பேர் அதுக்கு அங்கே குறிப்பிடல, என் பேர் லெகியோன்னு சொல்லுவான். அநேக பிசாசு புரியவனாக இருந்தான். அவன் எப்போ ஆண்டவரை சந்திச்சானோ அவன் வாழ்க்கை மாறிச்சு. இந்த கால வேளையில் யாக்கோபு வந்து நான் எதை சொல்கிறேன்னா அங்கே சூரியன் அஸ்தமிக்கு நீங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை 29 அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இருட்டுல சொன்னாரு, வெளிச்சத்துல ஆசீர்வாதம் கொடுத்தார். அவன் தெளிவா பாருங்க, இருட்டுல சொல்றாரு, அங்க சொல்லாம அந்த இடத்துல படுத்துக்கும் போது சூரியன் அஸ்தமிச்சு. ஒரு வாழ்க்கையில இருந்து வந்துச்சா கட்டாயம் ஒரு வெளிச்சம் உண்டு. ஒரு இரவு உண்டானால் கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு பகலும் உண்டு. இந்த பகலை தான் இங்க பார்ப்போம். வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகாமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலே கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொலைசெய்த அந்த பகுதியை நம்ம போகலாம் சரியா? ஆண்டவர்
அவருடைய அந்த இருளின் வாழ்வை நீக்கி ஆசீர்வாதமான வெளிச்சமுள்ள பிரகாசமுள்ள ஒரு நல்ல வாழ்க்கையை யாக்கோபுக்கு கொடுத்தார். அதைத்தான் யாக்கோபு நன்றி உள்ளவனாய் சொல்கிறார். அடியேனுக்கு தேவரே காண்பித்த எல்லா தயவுக்கும், அடிய எல்லா தயவுக்கும், எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு வேணும் அமேன் தகுதியான இந்த காலை வேலையில் நான் ஒரு குஞ்சு குறிப்பு சொல்லுவேன் சொன்னேன். செய்தியாக சார்ந்து நான் சொல்லலாம்னு சொல்கிறேன். நல்ல செதுக்கிற தாய் கிடச்சிக்கான் ஒரு வாழ்க்கை ஆசிரியப்படுறோம். இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறேன்னா நான் சரி தமிழ்ச்சி சரி என்னோடய ஊழியத்தில் நாங்கள் நிற்கிறோம்னா எங்களுக்கு எங்கள் அம்மா படிக்கலை, பெரிய அளவுக்கு உலகாரியும் இல்லை, நான் நல்ல ஒரு செதுக்கிற தாயாக இருந்தாங்க. அதனால் இந்த ஆண்டவர் எங்களுக்கு காண்பிச்சு கொடுத்தாங்க. அந்த ஆண்டவர் எங்கள் அம்மாவோடு பேசுகிற ஆண்டவர் என்னோடும் பேச தொடங்கினாங்க. அந்த ஆண்டவரை நான் உறுதியாக பிடிச்சிக்கொண்டேன். ஊழியத்தின் ஏழகிரி மலைக்கு நாங்கள் வரும்போது இந்த வாழ்க்கை அமாவாசை இருட்டை போல தான் இருந்துச்சு. சூரியன் அஸ்தமிக்கப்பட்ட நிலை எல்லாம் இழந்தவர்களாக தான் வந்தோம். வெறும் நாங்கள் யாப்பரை சொல்லுவது போல கை மூலமாக தான் வந்தோம். ஒரு சூட்கேஸோடு தான் ஏழகிரி மலைக்கு வந்தோம். ஆனால் எப்பொழுது தேவர்களோடு இந்த வார்த்தையை விட்டு விலகாமல் உறுதியாக பிடிச்சிட்டு இருந்ததுனால இன்றைக்கு வரைக்கும் கைவிடலாம். அன்றைக்கு கத்த சொல்றது போல ரெண்டு பெரிய பரிவாரத்தோட முதலாவது நாம் ஒரு வன்னி அறிதலுள்ளவர்களாக காணப்படுகிறோம். ரெண்டாவது முதல் பாயிண்ட் நமக்கு கடவுள் செய்த ஆண்டவரை மற்றவர்களெல்லாம் சொல்றது மனுஷன் காட்டணும் அதெல்லாம் நான் சொல்ல கொடுக்காது. ஆண்டவருடைய பாடு அது உங்க பாடு ஆண்டவர் பாடு இந்த காலத்தில் நான் தலைவர் சரியா. ஆனால் தேவரிடத்துல நீங்க நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். மட்டும் இந்த இடம் வரைக்கும் என்ன கொண்டு வந்திருக்கீங்க, இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நன்றியடுதலாயிருந்தான். ரெண்டாவது அந்த சத்திய தேவனை விடாமல் பிடிச்சுக்கொண்டான், கடவுளை பிடிச்சுக்கிட்டான், ஆண்டவர் உறுதியாக பிடிச்சுக்கிட்டான். எந்த சூழ்நிலை அவன் தாய் எப்படி ஆண்டவர்களிடத்தை போய் விசாரித்தாலும் அதே போல பிரச்சனை வரும்போது போராட்டம் வரும்போது ஆண்டவரிடத்தில் விசாரிக்க போகிறான். அவர் நல்ல அனுபவம் இல்லை, இருந்த நேரத்தில் கவலைப்படலை. அந்த பிரச்சனையின் மத்தியில் கற்று பேசினார், நீ போகும்போது கிழக்கில் மேற்குல தெற்குல வடக்கில் உன்னை நான் பழுக பொருக பண்ணுவேன், பூமியில் ஒரு சந்ததி பழுத்திருக்கும் பழுகி பெருகி இருக்கும் அப்படின்லாம் வாக்குத்தத்தை கொடுத்தாங்க. ஒன்று கூட ஆண்டவர் நிறைவேற்றாமல் இருக்கலாமா? இவங்களுக்கு அநேக வார்த்தைகளை கட்டுப்படுத்திருக்கலாம். அந்த வாழ்க்கை கட்டாயம் நிறைவேறும். சூரியன் அஸ்தமித்து சொல்லி ஒருவேளை இன்றைக்கு நீ கலந்து கொண்டு இருக்கிறாயோ? இல்லை இல்லை இல்லை, சூரியன் உதயமாக இருக்கிறது. சூரியன் வெளியே ஒரு சூரியன் வெளியே வரும்போது அந்த அந்த திரையை கடற்கரையை கிழிச்சுக்கிட்டு கிழித்து கொண்டு அப்படி எழுபோது வாழ்க்கையில் வெளிச்சம் வரப்போகுது. உன் இழந்ததெல்லாம் அந்த திரும்ப உனக்கு கொடுக்க போகிறான். உடைய நிலைமை மாறப்போகிறது, உன் சூழ்நிலை உயர்த்தப்பட போகிறது, உன் நிந்தை விட்டு விலக போகுது. வார்த்தை கேட்க உங்களுக்கு அவையாளர்கள் சொல்லலாம். ஒன்று நன்றியடைந்த உடனாக இருந்தால், ரெண்டு கத்தர் பேர் மட்டும்தான் அவன் நம்பிக்கை வச்சிருந்தான் சத்திய தேவன். மூன்றாவது சொல்ப சொல்லுவான் கையும் போதுமா? கை எதை குறிக்கிறது, கோல் எதை குறிக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? கத்த அவன் பல நேரம் என் தலையில் கீழ் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த கையினால் நான் ஒன்று என்ன செய்வேன் மறைத்துக் கொள்வேன், பாதுகாப்பு கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கோல் என்பது வழிகாட்டும், உமது கோலும் உமது தடியும். கோல் என்பது மந்தையை வைக்கும்படியாக அந்த வழிகாட்டும். இப்போ ஆண்டவர் ஒன்று அவன் நன்றி எறிதல் உள்ளவனாக இருந்தான், ரெண்டாவது அந்த தெய்வம் பாரம் என்பதை ஒரு சக்திய கடவுள் உண்மை உள்ளவர், அவர் பொய் சொல்லாதவர், பொய் உரையாதவர் என்பதை குறித்து அவன் தள்ள தெளிவாய் தெரிந்திருந்தான். மூன்றாவதாக அவனை அவன் ஆண்ட அவனை அவன் சொல்லுங்க சொன்னான், உமது கோலும் தை நான் கோலும் கையுமாய் இந்த வழி நடத்த ஆண்டவருடைய வழி நடத்த அந்த சகித 21 பார்க்கிறோம்ல, கோல் என்பதை வழி நடத்துகிறது, தனி என்பது ஆறாய் வாரத்திலிருந்து வார்த்தையை வாங்கி அந்த ஆடுகளுக்கு மேய்ச்சல் கொடுக்குது. அதாவது அந்த மேய்ப்பன் வந்து மரக்கிளைகளை ஒடிச்சு கொடுப்பதற்கு, மரம் என்பது பரலோகத்துக்கு அட்டாள அடையாளம், பரலோகத்திலிருந்து வார்த்தையை வாங்கி ஆடுகள்
என்பது தந்தை என்பது மனுஷனை குறிக்கிறது இல்லையா? அதை அந்த மேய்ப்பன் என்பவர் அதை மேலாவது வார்த்தை வாங்கி ஜனத்துக்கு கொடுக்கிறவர் என்பதை குறித்து அந்த இடத்துல நாம பார்க்கணும். பத்து அந்த காலங்களை பேசுகிறார். மூன்றாவதாக அவன் ஒன்று நன்றியிருந்தவர்களாயிருந்தான். ரெண்டு தேவன் யார் என்பதை அவன் நன்றாய் தெரிந்து கொண்டிருந்தான். மூன்றாவதாக அவனை வழி நடத்துதல், காட்ஸ் வே, ஆண்டவருடைய வழி நடத்துதல் ஆளாக இருந்தது. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இந்த பாதையெல்லாம் கடந்து வரும்போது என்னோட நீங்க இருந்தீங்களப்பா, என்னோடு நீ இருந்தீரே என்பதை குறித்து அந்த நன்றி நிறைந்த உள்ளத்தோட சத்திய தேவனிடத்துல அவன் தன்னை அறிக்கை செய்கிறான். எனக்கு இதை செய்வீங்களான்றத இதுக்கு நான் ஏமாத்துறேன். இந்த இத்தனை ஆசீர்வாதத்துக்கும் நான் ஏமாத்துறோம். அவன் சொல்லும்போது ஆகவும் சொல்லும்போது ஒரு வசந்த வாசனை எனக்கு கட்டின இடத்துல வந்துட்டு நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருக்கு. 49 அதிகாரத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லும்போது சொல்லுவா 26 உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்தது. யாக்கோபு சொன்னா எங்க அப்பா தான் அவர்களால் தான் பெரிய ஆசீர்வாதிக்கப்பட்டவர். அவருடைய ஆசீர்வாதத்தை விட யா ஆசீர்வாதம் மேற்பட்டிருந்துச்சான். அவன் கர்த்தரை நம்பி உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து புறப்பட்டார் என்றால் கைவிடாத கர்த்தர் என்பதற்கு வேதம் ஆதாரமாய் சொல்கிறது. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள், உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்கள். அவன் மரண தருவாயில பிள்ளைகளுக்கு இந்த தீர்க்க தரிசனமாய் சொல்லிருக்கும் போது இந்த பிள்ளைகளிடத்துல சொல்லலாம், உங்க அப்பாவுடைய ஆசீர்வாதமும் என் ஆசீர்வாதமும் எங்க அப்பாவோட மேலா இருந்துச்சு, எங்க அப்பாவை விட மேலா இருந்துச்சு. நினைச்சு பாருங்க, மரண தருவாயில் அவன் அவ்வளவாளமாய் சத்தியமா சொல்ல ஆசீர்வாதம் மேற்பட்டதா இருந்தது. நித்திய பர்வதங்களின் முடியும் மட்டும், நித்திய பர்வதங்கள் முடியும் மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்பினுடைய சிறசின் மேல். தேவன் அல்லேலூயா பாருங்க, கரும் காரிலுள்ள அம்மாவாசை இருக்கிற வாழ்க்கையை ஆரம்பித்தவன் வந்து பிரகாசமான வாழ்க்கையோட வாழ்வை நிறைவு செய்கிறான். என்னை கேட்கிற தேவ பிள்ளைய, இந்த சூழ்நிலையில அவன் நன்றி அறிதலுள்ளவனாய் காணப்பட்டான். எந்த சூழ்நிலை கர்த்தரை நீங்க ஒண்ணு நல்ல புரிஞ்சுக்கணும், ஒரு நன்றி உள்ள இறுதிய முனைவுகளாய் நீங்க காணப்பட வேண்டும். இந்த நன்றி அறிதல் இருக்கும் போது இந்த நன்றி ஆரம்பிச்சு காட்டணும்னா உங்களையும் என்னை உண்டாக்குற நமக்கு நன்மை செய்த நம்மை உயிரோடு காக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். சத்தியம் என்று சொல்லப்பட்டது, உண்மை மாறும், சத்தியம் மாறாது. இந்த சத்திய தேவனை தான் நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும் போது அவன் நம்ம எதை சொல்கிறான், ஆண்டவர் ஆண்டவர் தாப்பா எங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம் இல்லப்பா, என் ஆண்டவர் தாப்பா என் ஆசீர்வதிச்சாரு, என் கையை பிறத்துல அதிகாரத்தில் இல்லை. ஆண்டவர்கள் சொல்ல பாருங்க, என் கோலும் கையும் என்ன செய்யுமா நடந்த வாசிக்கும் போது நான் கோரும் கையுமா இந்த யோகாரை கடந்தேன். நாலாம் இதாக சொல்றான், ஆண்டவரே உங்க வழிநடத்துதல் இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நான் மேற்கொண்டிருவேன். கோலும் கை, அந்த கோல் எதை குறிக்கிறது, கை பாதுகாப்புக்கு. அவருடைய கையின் நம்ம யாத்திராகமோ 33 நினைக்கிறேன் நம்ம பார்க்க முடியும். அந்த உடம்பை நான் பார்க்கணும். கண்மலையை கடந்து போகும்போது என் கைகளை நான் நினைச்சேன் மூடிக்கொள்வேன். கை பாதுகாப்பை குறிக்கிறது, கோல் உடைய வழி நடத்துகிறது. சொல்றான், ஆண்டவரே நான் நீ எனக்கு செய்ததற்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். ரெண்டாவது, நான் உமக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். நீ சத்திய தேவன், நீ மாறாதவள், நீ சொன்னதை செய்கிற கடவுள், அதனால நான் அதை மாறாம உமக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். அந்த நன்றி உள்ளவனாக இருக்கும் போது நீ என்னை வழி நடத்துறதை பாருங்க. இந்த வழி நடத்துகிற பாதையில் நான் போகும்போது எனக்கு முன்னால் யோர்தான் போல மரணக்கண்ணிகள் பிரச்சனைகள் எதுவானாலும் அதை நான் மேற்கொள்வேன், மேற்கொண்டேன். அவன் கட்டுப்படி என்ன சொல்லி அவை நான் மேற்கொண்டு நான்காவதாக அதை மேற்கொண்டேன். அதனால எனக்கு என்ன கிடைச்சிட்டான், யோர்தானை கடந்து போனே. இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களெல்லாம் பரிவாரம் இரண்டு பரியவாரத்தை உன்னை சொன்னதை செய்து நிறைவேற்று வரைக்கும் கைவிட மாட்டேன், கைவிடாத
கைவிடாத கர்த்தர் சொன்னதை செய்தார். அப்போ ஒண்ணு, நீ நன்றி அறிதலோட இருக்கணும். அது யாருக்கு? சத்திய தேவனுக்கு. ரெண்டாவது, மூன்றாவதாக வழிநடத்தும் ஆண்டவருடைய வழிநடத்தின் பாதையை அவர் வழிநடத்துகிற வழியில் நீ போயிட்டனா மரணத்தை நீ ஜெயிக்கணும், பிரச்சனையை மேற்கொள்ள முடியும், எவ்வளோ பெரிய காரியத்தையும் உன்னால் மேற்கொள்ள முடியும் என்பதை நாம் பார்த்தோம். அப்படி அந்த யோர்தானை என்ன சொல்றான், உமது கையும் அன்றைய உங்களது கோலும் கையும் இந்த யோர்தானை கடந்து போவீங்க. அந்தவருடைய பாதுகாப்பும் அவருடைய வழிநடத்தும் நம்மளோட இருந்தான் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நாம் மேற்கொள்ள முடியும். என்னை குறித்து அவர் ஒரு மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு அது கவலையே இல்லை. அவர் பேசும்போது அப்படி பேசுகிறாரு, போல்டாக பேசுகிறாரு, கட்டாயமாக பேசுகிறாரு. அதுக்குதானே என்னை அழைச்சிருக்காரு. ஏன் எனக்கு என்னை நேசித்தா என்ன, எவன் என்னை நேசிக்காம போனா என்ன, யார் எனக்கு கொடுத்தா என்ன, யார் எனக்கு கொடுக்கலனா என்ன, என்னை அழைத்தவன் யார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதனால நான் பயப்பட மாட்டேன், அதனால எனக்கு பயம் இல்லை. இன்றைக்கும் தெருவிலையும் படுத்திருக்க முடியும், சிங்காசனத்திலையும் உட்கார முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கற்றுக்கணும். கடவுள் இருக்கிற ஒரு தைரியமாக இருக்கும். கடவுள் இருக்கையோ யாக்கோ கொஞ்சம் கூட சஞ்சலப்படலை, யாக்கோ கொஞ்சம் கூட பயப்படலை. அவன் சொன்னான் கடைசியாக ஐந்தாவது குறிப்பாக அவன் வாழ்க்கையில் ரெண்டு பெரிய பரிமாறம் உடையவர். அது அநேகம் சொன்னாங்க, ரெண்டு மனைவின்னு சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதமா, நீங்கள் எதனால இருக்கிறாங்க. நான் இன்றைக்கு காலையில் தியானிக்கும் போது உண்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்குரிய மட்டுமல்ல பன்னோகத்துக்குரிய வருவார். ரெண்டு பைபிளில் ரெண்டு சேர தான் சொல்லப்படும் இல்லையா, வேதத்தில் வாசிப்பீங்க ரெண்டாம் அதிகாரம் உண்ணாவாசனம் நிறைய அதிகாரமும் ரெண்டு ஒன்றில் உண்மைக்குரிய சேரை பானத்துக்குரிய சேரை அதே போல ரெண்டு விதத்திலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை பார்க்கணும். கண்களை கொடுவோமா, கத்திரை நோக்கி பார்க்கலாமா. அண்ணன் சொல்லுவாள் அஞ்சு காரியத்தை உங்களுக்கு முன்னால் சாரி ஒன்று அவன் நன்றி எழுந்தவர்களும் நான் இருந்தான். அது கத்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு அல்லது அவன் நடத்தி வந்த அந்த பிதாவுக்கு அவன் நன்றி எழுதியவர்களும் நான் மூன்றாவதாக அவன் அதோடு கூட நிற்கிறேன், நம்பியிருந்தோடு கூட அவன் நிற்கிறேன். அந்த வழிநடத்து கட்டுடைய பாதுகாப்பு அதை வழிநடத்துவது போல உடைய கை என்னுடைய கையும் என் கோலும் கையும் தான் என்ற விஷயம். கோல் வந்து வழிநடத்துவதை காட்டுகிறது, கை வந்து பாதுகாப்பு கொடுக்குது. உங்கள் பாதுகாப்பான கைக்குள்ள உங்கள் வழிநடத்துதில் நான் இந்த இடத்த இந்த யோர்தான பிரச்சனை கடந்தேன் என்று சொல்லி அருளா பிரச்சனையை கடந்ததுக்கு கண்ணுட்டேன். அடுத்து ரெண்டு பரிவாரமாக அதை கத்தன் உடையவன் ஆக்கினான். என்னை கேட்டுக்கிட்டே ஒருவேளை இந்த சூழ்நிலை நீங்கள் இருப்பீங்கன்னா கத்தர் சொல்லலாம், சூரியன் அஸ்தமாய் அஸ்தமிக்கப்பட்டது, கார்கள் தானே சூழ்ந்து கொண்டது, இருள் சூழ்ந்து கொண்டது, சூரியன் அஸ்தமிக்கப்பட்டது, யாரும் இல்லை, கைவிடப்பட்ட நிலை, யாருக்கிட்ட போய் சொல்ல, யாருக்கிட்ட அதுக்கு பதில் கிடைக்கும், யார் என்னோட பேசுவான், யார் எனக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லுவாங்க என்று எண்ணிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் கத்தர் சொல்றாரு. உன் பிரச்சனையின் நடுவில், உன் பிரச்சனையின் நடுவில், உன் இறுதியை உடையும் போது, உன் கண் கலங்கும் போது கத்தர் உனக்கிறவர் சொல்வார். கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்க்கிறான். அஞ்சு காலத்துக்கு முன்பாக உன் கூட போவான். ஒன்று அவன் நன்றி எழுதல் உள்ளவராக இருந்தான். ரெண்டு தேவனுக்கு மனுஷனுக்கு இல்லை ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கி என் தாயின் கருவிலை தெரிந்து கொண்டு இந்நாள் வரை என்னை நடத்தின அந்த தேவனாகிய கத்தர் இப்போ நன்றி உள்ளவனாக இருந்தான். இரண்டாவதாக அவன் நன்றி எழுதல் உள்ளவனாய் காணப்பட்டான் என்று சொல்லியிருந்தார். முதலாவது நன்றி உள்ளவனாய் காணப்பட்டான், இரண்டாவது அவன் நன்றி ஆருக்கு உடையவனாய் காணப்பட்டான் அல்ல, அவனை உண்டாக்கிற கத்தருக்கு அவர் தான். மூன்றாவதாக அவருடைய கை என்னை பாதுகாக்கும், அவர் வழிநடத்தின கோல் என்னை வழிநடத்தும் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். நான்காவதாக அதை நாம் அவருடைய வழிநடத்துதல ஆண்டவர் காட்டும் பாதையில நீங்கள் போனீங்கன்னா பெரிய மரணக்கண்ணியாக இருக்கிற யோர்தானையும் தாண்டி வர முடியும். இந்த மாசத்துல கத்தர் அதை செய்ய போகிறான். உன் வாழ்க்கையை கடக்க முடியாத பாதையை கடக்க போகிறான். யோர்தான் போன்ற பிரச்சனைகளை நீ விடுதலை ஆக்கப்படுகிறார். கத்தர் உன் வாழ்க்கை இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். உன்னை சந்தோஷமுள்ளவனாய் மாற்றப் போகிறார். உன்னை ரெண்டு பரிவாரத்துக்குரியவராய் கத்தர் ஆசீர்வாதம், ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் அது இன்றைக்கே கத்தர் உனக்கு கொடுக்க போகிறார். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் உங்களை ஒவ்வொருவரையும் நீங்க தேர்ந்து கொள்ளும்படி நான் சொல்லிக்கிறேன். அன்றுவரை இந்த வார்த்தையை ஒவ்வொரு சிறசும் தோன்றுவதற்கு இந்த யாக்கோபு ஒரு வழிகாரணமாக இருந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். யாக்கோபின் சந்ததியில, யூதாவின் சந்ததியில கர்த்தர் தோன்றுவார் என்று சொல்லி அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக நன்றி சொல்லுகிறோம்.
போறோம். தாவீதுக்கு சொல்லும்போது உன் விளக்கை நான் அணைக்காமலும் உன் சிங்காசனத்தில் ஒருவரும் விலகாமலும் என்னென்றேக்கு இருக்கும்படி நான் உன்னோரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்று அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும் வரைக்கும் அன்னோரு காத்திருக்க கிருபை தந்ததற்காக நன்றி. இந்த மாதத்துல என் பிள்ளைகள் இருந்து நீங்கட்டும், வெளிச்சமாகட்டும், அன்றுவரே இருந்து நிலைமைகள் மாறட்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ள இருதயமுறை உள்ளார். எனக்கு வேலையை தந்தீங்க, எனக்கு பணத்தை தந்தீங்க, என்னை இந்த இடத்துல கொண்டு வந்தீங்க, எல்லாருமே எனக்கு நன்றி என்று சொல்லி நன்றி உள்ளவர்களா இருக்க, ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க, ஆண்டவரை கையின் கீழ் இருக்க, அவர் வழிநடத்துல நடக்க, ஆண்டவரை வழிநடத்தும் பாதையில அவருக்கு நடத்தும் பாதையில யோர்தான் போன்ற பிரச்சனை இருந்தாலும் அதை அவர் தாண்ட செய்ய, அதை கடந்து போக செய்கிற கர்த்தர் என்று சொல்லி பார்த்தோம். அதோடு கூட இல்ல, ஒரு இரட்டத்தனையா டபுள் ஆணையம் கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் நடத்தும்படி சொல்லுகிறேன்.